இன்னைக்கு பைனாப்பிள் சேமியா கேசரி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1 கப் வறுத்தெடுத்து வச்ச சேமியா, நெய், ஏலக்காய் தூள், கொஞ்சம் ஸ்மால் பீசஸா கட் பண்ணி வச்ச பைனாப்பிள், வறுத்தெடுத்து வச்ச முந்திரி திராட்சை, பைனாப்பிள் விழுது ஒரு சின்ன கப், அதுக்கப்புறம் முக்கால் கப் சுகர், கடைசியா நம்மளுக்கு 3 கப் தண்ணி வேணும். இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம். பண்ணோனே கொஞ்சம் நெய்யை போடுங்க. இப்போ நம்ம நெய்யில பைனாப்பிள் பீசஸ் வறுக்க போறோம். அது கூட பைனாப்பிள் விழுது இது லைட்டா வறுத்தா போதும். 3 கப் தண்ணி ஊத்துங்க. அதுக்கப்புறம் இது 2வது கப், இது 3வது கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேமியா போட்டுடலாம். 3 கப் தண்ணிக்கு 1 கப் சேமியா போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது வறுத்த சேமியா. இதை நல்லா 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. இதே ரெசிபியை நீங்கள் ஃப்ரைட் ரவையிலையும் செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கு நீங்கள் வெள்ளை ரவை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகணும். இதை நல்லா தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை அதுங்க போட்டுக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். நம்மளுக்கு இது நல்லா வெந்து இருக்கு. இப்போ வந்து நான் வந்து சாஃப்ரான் கொஞ்சம் பாலில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வேணுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இது டேஸ்ட்டுக்கு மட்டும் தான், கலருக்கும் டேஸ்ட்டுக்கும். நான் இப்போது 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக சேர்த்துட போகிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் சேமியா நல்லா வேகும், இல்லைன்னா சேமியா வேகாமல் இருக்கும். இது கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதோட ரெசிபி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். இது நல்லா சர்க்கரை கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இப்போ முந்திரி திராட்சையை போட்டுடலாம். நம்ம கடைசியாக ஏலக்காய் தூள் போட்டால் தான் ஸ்மெல் நல்லா வரும். நம்ம இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 tablespoon நெய் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்க வந்து தண்ணி கம்மியா சேர்த்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிட போய் ரொம்ப கெட்டியா இருக்கும். ஆனா நீங்க தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்தீங்கன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் நீங்க சாப்பிட போகுது. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் கெட்டியாயிரும். இது எங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோனால எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாயிரும், அழகாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பைனாப்பிள் சேமியா கேசரி வந்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ். இந்த கலர் மைல்டாக இருக்குது. உங்களுக்கு பிரைட்டாக இருக்கிறதுக்காக ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணல, ஏன்னா இது ஃபுட் கலர்ஸ் வந்து ஹெல்த்தி இல்லை. அதனால் உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ணிக்க வேணாம். இந்த வீடியோ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரை, அதனால்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.